தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா சரியா தூக்குறோம் அப்படின்றது வந்து நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா தூக்கம் வரும். ஒரு நல்ல உறக்கம் அப்படின்னா உங்களோட மெட்ரிக்ஸ் என்ன? உறக்கம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. எத்தனை மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான க்வெஸ்சன். நைட் தூங்காம இருக்கிறதே ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. எத்தனை மணி நேரம் தூங்க சொல்றாங்க? ஒரு 8 மணி நேரம் ஸ்டாண்டர்டா எல்லாரும் சொல்ற ஒரு டைலாக் அது. 8 hours sleep is very important. நாங்க வந்து எல்லாரும் டிஃபர் ஆகுறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு நவ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனையோட சேர்மன் டாக்டர் வனிதா முரளிக்குமார் அவங்க நம்ம கூட இருக்காங்க. பொதுவாக எங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்னாலே பேசிக்கான விஷயத்தில் தான் நிறைய டவுட் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு எந்த டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூங்குறது இது ரிலேட்டடாக தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10 of 9 பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் வரல அப்படின்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதனால் இது இப்படி இருக்குது? முன்னாடிலாம் நம்ம யாரையாவது நலம் விசாரிக்கிறதுனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, படுத்தா எனக்கு நல்லா நிம்மதியாக தூக்கம் வருது, அதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும். ஸோ நல்லா இருக்காங்க அப்படின்னாவே நல்லா தூங்குறது நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நைட் யாருக்குமே இல்லை. நைட்டு தூங்காமல் இருக்கிறதே ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு. நைட் நல்லா முழிச்சிட்டு இருந்துட்டு ஏர்லி மார்னிங் தூங்குறது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம பிரெயினோடைய வெயிட் வந்து நம்ம பாடியோடைய 2-3% தான் இருக்கும். ஆனால் அந்த பிரெயின் வந்து 20-30% ஆஃப் அவர் எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. அந்த அளவுக்கு அது உழைக்கிறதுனால அதுக்கான ரெஸ்ட் தான் வந்து உறக்கம். இது வந்து நம்ம ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா 3 pillars ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையுடைய முக்கிய 3 தூண்கள் ஆகாரம், நித்ரா, பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம், பிரம்மச்சரியங்கிறது லிமிட்டட் செக்ஷுவல் லைஃப் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது மூணு சரியா இருந்தால் தான் லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு. தூக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குது ஆயுர்வேத மருத்துவம். இப்போ வந்து அலோபதியில் வந்து தூக்க மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த தூக்க மாத்திரைன்றது வந்து எவ்வளோ அது ஓகேவா, அது கன்வீனியன்டா, உங்களோட அட்வைஸ் என்ன? தூக்க மாத்திரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ், எனி பில் ஹாஸ் அ சைட் எஃபெக்ட். ஸ்லீப்பிங் பில் அது ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறவங்க 1-2 நாள் தூங்கலாம், 3 நாள் தூங்கலாம், 1 வாரம் தூங்கலாம், 1 மாதம் தூங்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாத்திரை போட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது வந்து அடிக்ஷன். இன்னொன்று ஒரு ஸ்டேஜில் அதுவும் அவங்களுக்கு அது கேட்காமல் போயிடும். ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்த பல பேர் சைட் எஃபெக்ட்ஸ் அனுபவிச்சு நான் கண் கூட பார்த்துருக்கேன். சிலருக்குலாம் கை நடுங்க ஆரம்பிச்சிடும். டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டே பாடி பெயின் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்லீப்பிங் பில்லோட எஃபெக்ட் வந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அஸ் ஆயுர்வேத டாக்டர் நான் ஸ்லீப்பிங் பில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் சரியாக தூக்கலைன்னா உங்களுக்கு என்னென்ன வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒழுங்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் சரியாக தூங்கலை. இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது விக்னேஷ், ரேட் வந்து 2 வாரத்துக்கு மேலே தூங்கலன்னா செத்து போயிடும். ஓஹோ. அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்லீப் டிப்ரெஷன் தான் இறந்துடும். மனிதர்களுக்கும் அந்த மாதிரி தான். உங்களுடைய ஸ்லீப் குறைய குறைய நீங்கள் நிரந்தரமாக தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து அது இந்த ஜென்ரேஷன் ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்களோட இருதய நோய் ஜாஸ்தியாகும், உங்கள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அதிகமாகும், உங்களுக்கு சீக்கிரமே பிபி வரும். பிபி வந்ததுனாலையும் தூக்கம் வராது. நீங்கள் சரியாக தூங்குற பழக்கம் இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த பிபி வரத்துக்கான வழி வகுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கான ரோடு நீங்கள் போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். யங்ஸ்டர்ஸ் தூங்காமல் விழிச்சிட்ருக்கு, சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சைக்கிள் மாதிரி கண்டிப்பாக வந்துடும் அது. அதே மாதிரி உங்களோட இம்யூன் சிஸ்டம் குறையுது. நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, கேன்சர் செல்ஸ் பெருகுது. கேன்சர் ஏன் வருதுன்னே தெரியல, ஏன் எங்கள் குடும்பத்துக்கே வந்துச்சு, எனக்கே வந்ததெல்லாம் நம்ம பேசுகிறோம். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் குறையிறதுனால வருது. அடுத்தது டயபெட்டிஸ். எத்தனை மருந்துகள், எத்தனை கண்டுபிடிப்புகள், இன்சுலின்லேருந்து இன்சுலின் சென்சார்ஸ் போட்டு டியூப்லாம் போட்டு கூட நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் குறையாததுக்கு காரணம் வந்து நம்மளுடைய தூக்கம் சரியாக இல்லாததுனால தான். இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து வெயிட் கெயின். என்னன்னே தெரில, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், நல்லதாக நடக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வெயிட் மட்டும் ஏறிட்டே போகுதுன்னு சொல்கிறவங்க பாதி பேர் சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ஓகே. சரியாக தூக்கம் இல்லாததுனால வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி தரவுகள் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி தூங்காமல் இருந்தால் இவ்வளோ விஷயங்கள் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல், கேட்கெட்ஸ், ஐபேட் எல்லாத்தையும் பெட்ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு நீங்கள் தனியாக தூங்கணும். உங்களுக்கு எப்படி அதில் எப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுக்கும் ஒரு ரீசார்ஜ் இருக்குது. ஸோ இட் நைட் வந்து இட்ஸ் டைம் ஃபார்
உங்களோட ரீசார்ஜ் அண்ட் கேட்கட்ஸோட ரீசார்ஜ் பிடிச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் நிறைய வாட்ச் பண்ணுறது, நிறைய பெண்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. ஓகே, நைட்டு தான் என்னுடைய நேரம், பகல் பூரா நான் குடும்பத்துக்காக உழைச்சிடுறேன், காலிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்காக உழைச்சிடுறேன். நைட் என்னுடைய நேரம், நான் ஒர்க்கும் பண்ணுறேன். ஸோ என்னுடைய டைம்னா நான் எனக்கு தேவையானது நான் பார்க்குறது, எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ரொம்ப லேட் நைட்டு வரைக்கும் அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தூங்குறாங்க. அது வந்து ஒரு தவறான பாதையில் அவங்க போயிட்டுருக்காங்க. நீங்களே உள்ள வந்துட்டீங்க. இப்போ தூக்கத்தை கெடுக்கிற ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா வேற என்னென்னலாம் இருக்கு? ஆமாம், ஸ்லீப் ஸ்டீலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்லீப் ஸ்டீலர்ஸ், இது வந்து கேட்கட்ஸ், இவங்க மொபைல், ஐபேடு, டிவி இதிலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறது ஸ்லீப் ஸ்டீலர்ஸ். இன்னொன்று வந்து காஃபி, காஃபி சாப்பிட்றதும் உங்களுடைய தூக்கத்தை வந்து குறைக்கிறது. ஓகே, காஃபினா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது? கண்டிப்பாக. எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி? காஃபி குடிச்சிட்டு 8 hours வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குது. அதனால் ஈவினிங் காஃபியே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மார்னிங் எழுந்த உடனே நமக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னா அப்போ என்ன, ஒரு 5 மணிக்கு மேலேயே காஃபி குடிக்கக்கூடாது, குடிக்காமல் இருக்கிறது பெட்டர். அது வந்து அவாய்ட் பண்ணணும். காஃபின் அப்புறம் வந்து நம்மளோட கேட்கட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 3 8ஆக பிரிச்சுக்கணும். முதல் 8 மணி நேரம் நம்மளுடைய ஒர்க், இன்னொரு 8 மணி நேரம் நம்ம ஃபேமிலி, இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் நம்மளுடைய ஸ்லீப். இதை நம்ம பிரித்து அதுக்கு அதுக்காக நம்ம ஒதுக்கணும். தூங்குறதுக்கு இப்போ ஒரு ரஃபாக 10 மணிக்கு ஒருத்தர் தூங்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணிலேருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? என்னுடைய ஆயுர்வேத முறைப்படி அட்வைஸ் வந்து நைட் டின்னர் சீக்கிரம் சாப்பிடணும். ஓகே, இப்போ ஒரு 9 மணிக்கு தூங்குறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காக சாப்பிடணும். அட்லீஸ்ட் 2 hours, 2.5 hours பிஃபோர் சாப்பிட்டா தான் டைஜஷனுக்கான டைம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க 9 மணிக்கு தூங்கணும். ஒன்று வந்து சாப்பாட்டு விஷயம், ஒரு 1 hour முன்னாடியே ஃபோன்லாம் தூக்கி வச்சிடணும். இப்போ வந்து ஸ்லீப் மேட்ரஸ் மாதிரி ஸ்லீப் ட்ராப்ஸ் இருக்குது, நிறைய பேர் மியூசிக் கேட்கலாம், மைல்டாக கண்ணதாசன் பாடல்கள் இல்லை ரஜ பாடல், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு எது மெஸ்மரைசிங்காக இருக்கோ அதை கேட்டுட்டு உறங்குறது பெட்டர். இந்த தூக்க மாத்திரை இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கல்ல, ஆயுர்வேதத்தில் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு என்னென்ன இருக்குது? ஆயுர்வேதம் தான் எடுக்கணும். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஒரு சிறந்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது காஸ் எது வேணால் இருக்கலாம். ஏன்னா தூக்கமின்மை மட்டுமே ஒரு வியாதி கிடையாது, அதுக்கு ரிலேட்டடாக நிறைய வியாதிகள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பேசிக்காக தூக்கத்துக்காக நாங்கள் கொடுக்கறது வந்து மேதிய ரசாயனம் என்று சொல்லக்கூடிய மருந்துகள். அதில் வந்து வசம்பு, ஜடாமான்சில், அஸ்வகந்தா, ரங்க புஷ்பி போன்ற மருந்துகள்லாம் இதில் அடக்கம். இது வந்து டேப்லெட் ஃபார்ம், சிரப் ஃபார்ம், லேகியம் ஃபார்ம், எல்லா ஃபார்ம்லேயுமே இது கிடைக்குது. சிரோதாரா அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர். ஆயுர்வேதம் அப்படின்னாவே நீங்கள் நல்லா பிக்சர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, தலையில் ட்ராப் ட்ராப்பாக ஆயில் விழுகிறது. சிரோதாரா அப்படிங்கிற சிகிச்சை முறை வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது செய்யணும். இந்த சிரோதாரா வந்து ஆயில் வச்சு பண்ணலாம், மில்கில் பண்ணலாம், மோரில் பண்ணலாம், டெண்டர் கோக்கனட் வாட்டரில் பண்ணலாம், நிறையா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு உகந்தது எது அப்படிங்கிறத ஆயுர்வேத மருத்துவரை கேட்டுட்டு இது நீங்கள் பண்ணலாம். சிரோதாராவுடைய சயின்டிஃபிக் எஃபெக்ட் என்னென்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி தான். அது உங்களை ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போய் மைண்டை வந்து காம் பண்ணுறதுனால ஆங்ஸைட்டி குறையுது, நிறைய பாடியும் ரொம்ப காம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு ஹேபிட்டே என்னவா இருக்கும்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா சரியா தூக்கம் வரும் அப்படின்றது வந்து நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா தூக்கம் வரும், ஆனா அதுவும் ஸ்லீப்பிங் பில் மாதிரி தான், அதுக்கும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அது கண்டிப்பா லிவர் போய் எஃபெக்ட் பண்ணும், அதனால அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா கிரேப் சாப்பிடலாம். கிரேப் சாப்பிட்றதுல வந்து மெலட்டோனின் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நல்லா தூக்கம் வரும். இந்த தூக்கத்திலேயே இன்னொரு இது என்னன்னா அந்த பவர் நேப்லாம் சொல்றாங்கல்ல, பகல்ல ஒரு 10 நிமிஷம் தூங்கணும் அப்படின்றது, யாரெல்லாம் பகல்ல தூங்கலாம்? முதல் பகல்ல தூங்குறதுன்ற ஒரு குட் ப்ராக்டிஸா? பகல்ல தூங்குறதுங்கிறது குட் ப்ராக்டிஸ் கிடையாது, ஆனா ஒரு சிலருக்கு இது பெட்டர் தான். அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம இருக்கிறவங்க பகல்ல கொஞ்சம் தூங்கலாம், அதுவே ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டா ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, அஜீரணத்துக்கு கொஞ்சம் தூங்கினா நீங்க ஜீரணம் ஆயிடும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ரொம்ப மைண்ட் ஒர்க் ஜாஸ்தி போடுறவங்க, மென்டலி அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பவர் நாப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தூக்கம் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்ட் தான், ரெஸ்ட் மாதிரி தான். அதனால கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். யாரெல்லாம் பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒபிசிட்டி,
ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்க பகல்ல தூங்கக்கூடாது. பிரெக்னென்ட் உமன் பகல்ல தூங்கலாம், வயோதிகர்கள் பகல்ல தூங்கலாம். இவங்கெல்லாம் எக்ஸெம்ப்டட் கேசஸ். இப்போ இந்த பகல்ல தூங்குறதுன்றது இருக்குல்ல, அது எவ்வளோ நேரம் தூங்கலாம்? நாட் பியாண்ட் 20 மினிட்ஸ். ஓகே. பவர் நாப்ஸ்ன்றது அதுக்குள்ளதான் உங்களுக்கு 10 நிமிஷம் தூங்குறவங்களே நல்லா ரெஸ்ட் கிடைச்சிடும். ஆனால் வயோதிகர்கள் கர்ப்பிணிகள்லாம் வந்து எவ்வளோ நேரம் தூங்கும்? ரொம்ப நன்றி மேம், நிறைய எங்களோட டவுட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம்.